அவங்க முன்னாடியே
வந்து போயிடுவாங்க. அண்ட் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு அந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ல வந்து நம்ம ஒபிட்டோ இருக்காரு, ஒபிட்டோவும் அண்ட் ஒய்ஜெட்ஸ் ஒரு ஆர்மியோட பாத்தீங்கன்னா எல்லாருமே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஒபிட்டோட பவர் அவங்க ஒண்ணு எல்லாருமே ஓவர் பவர் பண்ணிடும். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஜெட்ஸுக்கு அடி வாங்கினாலும் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, திரும்பியுமே ரீஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சின்ன சின்ன யங் ஷினோபிஸ் தான், அவ்வளவு ஒன்னும் ட்ரெயின் ஷினோபி எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஜோனின் லெவல் டூனின் லெவல் கூட அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கென்னின விட கொஞ்சம் மேலே இருப்பாங்க அவ்வளவுதான். அவங்க கூட சண்டை போடும்போது நம்ம ஒபிட்டோ அண்ட் ஒயிட் ஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒபிட்டோமே பாத்தீங்கன்னா அங்குள்ள மொத்த வேறையும் போட்டு தள்ளிட்டாரு. அண்ட் நீங்க போய் அவங்களை காப்பாத்திட்டா என்னோட பிளான் எப்படி நான் வந்து நிறைவேற்றுற மாதிரி அங்குள்ள எல்லா யங் ஷினோபிஸையும் அட்டாக் பண்ணிட்டு கொண்டிருப்பாரு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வேலி தான் வந்திருக்காரு. வேலியில வந்து பாத்தீங்கன்னா சாலமேண்டருமே அங்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு உங்க ரெண்டு பேர்ல எவனா சொல்லிட்டேன் குத்தி செத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் லீடர் தானா கொதடா அப்படின்னு சொல்லும் போது யாகிக்கோ தானே அந்த குரூப் லீடர், சோ யாகிக்கோ குத்தி கொள்ளடா அப்படின்ற மாதிரி நான் ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருக்கான். அப்ப நான் பொண்ணை விடுவேன்னு சொல்லிட்டு ஓனன்மே என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல அதான் வேணா நான் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரமா உட்காந்துக்கிட்டு நம்ம ஒபிட்டோமே வேட்டிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே நாட்டுல போய் உள்ள போய் குட்டையை வளர்ப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ட் எல்லாமே பிளான் படி போயிட்டு இருக்கிறதுனால அதே இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாகோட்டோமேனு துணை வந்து கையில எடுத்துடுறான். பட் நம்ம யாகிக்கோவேனு ஸ்ட்ரைட்டா போர்ஸ் வந்து குனையில அவரே வந்து விழுந்துடுறாரு. சோ அவரே வந்து விழுந்தனால யாகிக்கோமே சம்பவ இடத்துல செத்தே போயிட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களே போட்டு தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்பி வந்துட்டு இருக்காரு. பாருங்க சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா நீ எங்களையும் விட மாட்டேன் யாரையுமே விட மாட்டேன் நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரிமேக்கோட ஃபுல் பவர்னு சொல்ல முடியாது, ஆஃப் ஆஃப் தி பவர் வந்து ஆக்டிவேட் பண்றாரு. சோ கெடோ ஸ்டாச்சு அந்த இடத்துல சம்பவம் பண்றாரு. இதுக்குதான் மரணம் வந்து மென்ஷன் பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோமே பாத்துட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்த ஆர்மியுமே நம்ம நாகட்டோ அந்த இடத்துல காலி பண்ணிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோமே நாகட்டோ மீட் பண்றாரு. சோ எல்லாருமே கொஞ்சம் ட்ரெயின் ஆக வேண்டி இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் கிரியேஷன் ஆஃப் த ஒரிஜினல் அகாட்சுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம பார்த்த அகாட்சுக்கு இனிமேல் தான் வரப்போகுது, இல்லாதி வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஹிடன் ரெயின் வில்லேஜ் இருக்குல்ல, அந்த ரெயின் வில்லேஜ் தான் இவங்களோட ஹைடு பேஸ்மெண்ட் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ரெயின் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம நாகட்டோமே மறைமுகமா உட்காந்துக்கிட்டு அவரோட டூப்ளிகேட் பாடிஸ் எல்லா இடத்தையும் சப்ஸ்டிட்யூட் அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. பெயினையுமே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ பெயினோட பாடி எதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாகிக்கோட பாடியில இருந்து எடுத்திருப்பாங்க. சோ யாகிக்கோட பாடி தான் பெயினோட பாடியாவும் இருக்கும். சோ நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நிறைய டீம் மெம்பர்ஸ் தேவைப்படுது, கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட டீம் மெம்பர்ஸ் தேவைப்படுது. சோ 10 பேர் வச்சுதான் இந்த அகாட்சுக்கு ஆர்மிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃபார்மேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பெயின் கோனன் அண்ட் பெயினோட பாடி மெம்பர்ஸ் ஐ மீன் நாகட்டோட பாடி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸு அண்ட் ஒபிட்டோ. சோ ஒபிட்டோ வந்து இப்பதைக்கு அவங்களுக்கு வந்து ஒபிட்டோ தான் அப்படின்னு தெரியாது, மடரா வச்சு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 4 பேர் இருக்கும், இன்னும் ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட பேர் தேவைப்படுது. சோ இன்னும் 6 பேர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க. சோ யாராச்சும் நமக்கு ஒருத்தியா சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து என்னோட கண்ணுக்கு வந்து 3 பேர் வந்து தெரியுறாங்க. சோ அந்த 3 பேரை நம்ம வந்து என்ன இருந்தாலும் சரி கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என் வாட்டர் ஃபால்ல இருந்த ஒரு சீக்ரெட் டெக்னிக் கத்துக்கிட்டு வந்த காக்குசு. காக்குசு வந்து ஒரு இம்மார்டல் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சான் வில்லேஜ்ல உள்ள ஒரு ரோப் நிஞ்சா கிட்டத்தட்ட பப்பட்ரிங் ஜீனியஸ் அவர் வந்து சாசுரி. அப்புறம் தேர்டு ஒண்ணு அவன் ஒண்ணு எனக்கு ஒன்று பெரிய பிரச்சனை இல்லை அவன் நானே வந்து கூப்பிட்டு வந்துருவேன், அதாவது நம்ம இட்டாச்சி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்களை ஃபுல்லாக கூப்பிடறதுக்கு உங்களுக்கு வந்து ஜெட்ஸ் வந்து கைட் பண்ணும். ஸோ இப்போ தான் நம்ம அக்காட்சிக்கு ஃபார்மே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யாரை கூப்பிட போறாங்கன்னா காக்குசு தாங்க. காக்குசுமே எனக்குலாம் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மணி எங்க இருக்கோ அதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ் உண்மையை பார்த்துட்டு இருக்கு. யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் எங்க இருந்தா வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போது நாங்கள் வந்து அக்காட்சிக்கு நான் உனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்போம், நீங்க நான் சொல்ற வேலையை பண்ணா மட்டும் போதும், மற்ற எந்த வேலை உனக்கு பிடிச்ச என்ன வேலைனாலும் நீ பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம முதல்ல நாங்க சொல்ற வேலையை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பெயினுமே சொல்லிட்டு இருக்காரு. பட் காக்குசு எனக்கு அதெல்லாம் தேவையே சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாரு நீ வந்து ஸ்ட்ராங்குன்னு தெரியும், நீ வந்து இம்மார்டல்னு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு ரோப் நிஞ்சா அதுவுமே எங்களுக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெயினுமே சொல்லிட்டு இருக்காரு. பட் காக்குசு எனக்கு மணி தானா முக்கியன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயின் கூட சண்டை போடும்போது காக்குசுமே தோத்துட்டாரு. அப்பதான் யார் ராணி அப்படின்ற மாதிரி காக்குசுமே கேட்கிறா, பாருங்க இங்கே பாரு நான் தான் காட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி பெயினுமே சொல்லுவாரு. பாருங்க செம்ம மூமெண்ட் அவர் அதை கேட்கும் போது என்ன சரி ஓகே நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம உன் கூட இருந்தா பெரிய பெரிய காசு சம்பாதிக்கலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரி காக்குசு
எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ தாக்குதலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அக்காட்சிக்கு ஒரு மெம்பர் ஆகிட்டாரு. அடுத்து வந்து யாருன்னா சாசரி தான் காமிக்கிறாங்க. சாசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வில்லேஜ் ரீஜியில் தான் இருக்காரு. ஸோ சாசரியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள வில்லேஜ் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம கோனனே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாரு, நான் வந்து உனக்கு கூப்பிட நினைக்கிறேன், நீ வந்து என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசரிக்கு ஒன்றுமே புரியல. அதாவது அக்காட்சிக்கு ஆர்மிஜன் ஒரு மெம்பராக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாசரிக்குமே பார்த்தீங்கன்னா என்ன லேரிட் இருக்கியா, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஜூட்ஸ் தான் நல்லா தான் இருக்கு, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் அதான் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, நீ வந்து ஒரு ரோக் நிஞ்சா, ஒரு ஸ்டாண்ட் வில்லேஜ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேற கொண்டு குவிச்சிருக்க, கொண்டது மட்டும் இல்லாமல் பத்தாவது குறைக்கு பப்பட்டை வேற மாற்றிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ அஞ்சு கிரேட் நேஷனில் என்ன பண்ணாலும் நாங்கள் உனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தரோம், ஆனால் நீ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று எங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கோலன்மே சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் எனக்கு என்னையை ப்ரொடெக்ட் பண்ண நல்லாவே தெரியும், அப்போ நீ ஒன்று தேவையில்லை போடின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் காசுகளோட பப்பட் இருந்தால் அதை சம்மனிங் பண்ணுறாரு. இங்கே பாரு, உன் லக்கு இருந்தாலும் நீ இந்த இடத்துல விட்டு உயிரோட போன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கோலன் போய் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல, நீ சத்தியமாக சொல்கிறேன் நீ திருந்தவே மாட்டேன், உன்னை அடிச்சுதான் ஒன்று எதுக்கு நினச்சிக்கிட்டு நம்ம கோலன்மே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் காசுகள் கூட சண்டை போடும்போது மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஓவர் பவர் பண்ணிடுறாங்க. அண்ட் சாஸ்வரிக்குமே அடுத்து பேட்டில் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜூட்ஸ், இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஜூட்ஸோ பார்த்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்வரிக்குமே நான் உன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உன் குரூப்பில் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஜூட்ஸ் வச்சிருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த ஜூட்ஸ்லாம் என்னென்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ கோலனுக்குமே ஒரு சின்ன ஆச்சரியம், என்னடா இது சீக்கிரமாக ஒத்துக்கிட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ சாஸ்வரிக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த அக்காட்சிக்கு மெம்பராக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியுமே அக்காட்சிக்குலேருந்து ஜாயின் பண்ணிப்பாரு. அது பார்த்தீங்கன்னா இட்டன் மீட்ல மொத்தமாக எல்லாரையும், ஐ மீன் உச்சியா கிளான் உள்ள எல்லாரையும் மஸ்டகட் பண்ணிட்டு எக்ஸப்ட் சாஸ்கே. இட்டாச்சிக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம வந்து அக்காட்சிக்கு ஒரு பையாக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஒபிடோ கூட சேர்ந்து அக்காட்சிக்குல வந்து மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணிடுவார். ஸோ அடுத்து வந்து புது மெம்பர் யாரை வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஃபண்ட்ஸும் தேவைப்படுது, இன்டர்வியூக்கும் கலெக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து புது மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் வந்து பிக் பண்ணிட்டு கிசமே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பிக் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஹிட் அண்ட் மிஸ்ட் வில்லேஜில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனை ஒரு டெய்ல்ஸ்லெஸ் டேம்டு பிஸ்னஸ் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. ஸோ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஆளுமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஓச்சி மாதிரி நம்மளை பற்றின ஒரு சீக்கிரத்தான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாகவே கேதர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோலன் மேக் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் ரோஜி மார்க்கிட்ட உள்ள ஆள் தான் எங்க கிட்ட வந்து சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கபூட்டோ தான், கபூட்டோக்கும் சாஸ்வரிக்கும் லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சன் வேற. ஸோ பெயின் நீ போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெயின் கூட சாஸ்வரியை கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணலாம் அவனை வச்சு அப்படின்னு கேட்கும்போது அதை நீ அவனை பார்த்தோன்னு உனக்கே தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓச்சி மார்க்கிட்ட வந்து அனுப்பி விட்டுறாங்க. நான் அவனை வந்து கொள்ளலாமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு. அண்ட் ஒப்பிட்டோமே நல்லா இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஒரு ஓச்சி மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல கிராஃப்டியான ஆளு, எப்போ இது பண்ணுவான்னு தெரியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காஷியஸாக வேறு, கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுட்டுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெயின் அண்ட் சாஃப்ட்வேரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓச்சி மீட் பண்ணிக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேரே பார்த்தீங்கன்னா அவரோட ஹீரோக்கு ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு உள்ள மாதிரி கேட்டுறாரு. ஸோ நீங்கள் தான் நான் இந்த கேள்விப்பட்ட அக்காட்சிக்கு என்னப்பா இது ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமாக பிடிச்ச ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஒரு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கலாம். நான் ரினேகனை பார்ப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ரினேகன் எப்படி அவைய கிட்டே இருக்கலாம், கேங் கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து சாஸ்வரி தானே, ரெட் சாண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ காசிக்காக கொண்டு அவனை பப்பட்டா மாற்றி வச்சிருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கபூட்டோட கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, சாஸ்வரி பற்றி நம்ம உரோச்சி மாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஆனால் ரினேகன் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை இவங்க கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குரூப்பில் இன்னும் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம உரோச்சி மாருமே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இட்டாச்சியோட ஷேரிங் இருக்கு அண்ட் ரினேகன் இருக்கு, இந்த ரெண்டுமே அங்கே இருக்கு. இந்த ரெண்டுக்காகவே நான் அக்காட்சிக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதை பற்றி நான் நிறையாவே படிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு கீழே வர மாட்டேன்னா உங்களுக்கு மேலே நான் அதை கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரோச்சி மாருமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டை பிக்அப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபைட்டை பிக்அப் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சாண்ட் இருக்காரு. ரெட் சாண்ட் என்ன சொல்கிறேன்னா கேப்பாரு, ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன், நான் தான் உடனே அடிச்சு கொண்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம உரோச்சி மாறிக்கிட்டே நல்லா பேசிட்டு இருக்காரு. ஸோ உரோச்சி மாறு மீன் இங்கே பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு தண்டையை கூப்பிடுறாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சாண்ட் மீன் அவரோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிட்டு இங்கே பாரு பெயின் நீ நடுவில் வராத நாங்கள் தான் முடிச்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெயின் வந்து அசால்ட்டாக அந்த சைட் நடந்து போயிடாருங்க. ஸோ நடந்து போனவங்க பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சி மாறுக்கும் சாஸ்வரிக்கும் ரொம்ப பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அண்ட் சாஸ்வரிமே பார்த்தீங்கன்னா காசிக்காக இருக்குல்ல, காசிக்காகவே நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், எந்த அளவுக்கு ஒரு மார்ஷல் வெப்பனை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வெப்பனை மாற்றிட்டான். ஸோ யார் யார் டிஃபிட் பண்ணாலும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம உரோச்சி மாறுமே கீழே விழுந்து கழிக்கிறாரு. அந்த சாஸ்வரிமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் டயர்ல நின்றுட்டு இருக்கான். அப்போ சாஸ்வரிமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னப்பா ரொம்ப ஓவராக பேசினா அவ்வளோதானா அப்படின்னு போய் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உரோச்சி மாறு வாயில் இருந்து நம்ம திரும்பி திரும்பி வருவார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சாஸ்வரி அட்டாக் பண்ணாமல் உன்னோட கண்ணி எனக்கு வேண்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம
மாதிரி பெயினோட நினைகள் நெருக்கப்படுறாங்க. ஆனா பெயின் அந்த இடத்துல ஒரு சின்ட்ரன்ஸை போட்டு மொத்தமா வரச்சு வர அப்படியே பயங்கரமா தள்ளி விட்டுறாரு. தண்ணி போய் தள்ளி விழுந்ததுனால என்னடா பவர், இந்த மாதிரி பவர் நான் கேள்விப்பட்டேன் சொல்லிட்டு அவன் ஒரு வச்சு மாதிரி பாத்தீங்கன்னா செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. நம்ம பெயினை பாத்துக்கிட்டு ஒரு வச்சு மாதிரி நல்லாவே புரிய வருது, ஓகே இந்த இதுதான் கரெக்டா இருக்கு, நான் இவங்க தான் டெஃபிட் பண்ண முடியாது, அதாவது இப்போதைக்கு என்னால் டெஃபிட் பண்ண முடியாது சொல்லிட்டு மைண்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இவங்க தான் டெஃபிட் பண்ணா எனக்கு பத்தி நல்லா தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம அவங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்சி வந்து நம்ம ஒரு சும்மா ஜாயின் பண்றதுக்கு அவரா தான் வாலண்டியரா முன் வராரு. அண்ட் சாஸ்வரியுமே இவன்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அவன் நம்புற மாதிரி தான் இருக்காது. அது மட்டும் இல்லாம இவனை தூரமா வச்சுக்கிறத விட பக்கத்திலேயே வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய பெட்டர் அப்படின்னு மாதிரி நம்ம பெயின் பே சஜஸ்ட் பண்றாரு. ஸோ பெயின் என்னன்னா நான் உனக்கு வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன், நீ அக்காட்சிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு வச்சு மாதிரியுமே பாத்தீங்கன்னா அக்காட்சி வந்து ஜாயின் பண்ண வச்சிருவாங்க. ஆனா ஒரு வச்சு மாதிரியோட பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா பெயினோட நினைகன் வேணும் அண்ட் சாஸ்கியோட ஷேரிங் வேணும், இது ரெண்டுக்காக தான் அக்காட்சி ஜாயின் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் நிறையவே குழப்பது என்னன்னு பார்த்தா இட்டாச்சி முதல்ல வந்து ஜாயின் பண்ணாரா இல்ல ஒரோச்சுமாரி முதல்ல வந்து ஜாயின் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இட்டாச்சி இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நான் உள்ள வந்தேன், இட்டாச்சியும் ரெனியும் உள்ள வச்சு தான் உள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரோச்சுமாரி மென்ஷன் பண்றாரு. ஆனா அனிமையில பாத்தீங்கன்னா ஒரோச்சுமாரி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இட்டாச்சி வந்து உள்ள வர மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன பிளான்ல எப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரியல. அண்ட் இதே இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ராயா அத்தனை தடவை பெயின் கூட சண்டை போட்டு கண்டுபிடிக்காத நம்ம பெயின் ஒரே ஒரு அடி வாங்கினதுல கண்டுபிடிச்சாரு. டி ஜிராயா உன்னோட ஸ்டூடெண்ட் தானா அப்படின்ற மாதிரி வந்து பிரசன்ட் கொடுவோம். பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே இருந்து ரெக்வெஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னுமே நமக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுது, அதை வந்து அப்படின்னு மாதிரி நம்ம மாட்டோம். அதாவது நம்ம ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் எப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே டீம் அப் பண்ணியா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீ எதுக்கு எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏன் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி எல்லாருமே கேட்கறாங்க பாருங்க. அப்போ ஒபிட்டோ என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க நான் வந்து மாறுறேன், அது மட்டும் இல்லாம நான் வந்து பிஹைண்ட் த ஷேடோவே இருந்துகிட்டு இருக்கேன், கரெக்டான டைம் வருமா நான் இந்த டீமை லீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் ஒபிட்டோமே எல்லா டீமே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா நான் வந்து டெய்ட்ரான்னு சொல்லிட்டு பாத்துட்டேன், ஸ்டோன் வில்லேஜ்ல இருக்கான், அவனை போய் இருந்து ரெக்கார்ட் பண்ணுங்க, அவன் ரெக்கார்ட் பண்றதுக்கு இட்டாச்சி கிசாமே சாசுரி நீங்க மூணு பேரையும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்டாச்சி கிசாமே அண்ட் சாசுரி மூணு பேருமே பாத்தீங்கன்னா நம்ம டெய்ட்ரா வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்காக டெய்ட்ரா எங்க இருக்காருன்னா அங்க உள்ள ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கும், அந்த டெம்பிளோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாச்சுவா நிறைய இருக்கும். ஸோ இட்டாச்சி வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த ப்ரப்போசலுக்கு நம்ம டெய்ட்ராவே பாத்தீங்கன்னா என்னால முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து என்னோட ஆர்க் தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்க்குன்னு கேள்விப்பட்டோம் பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்வரி முடிஞ்சதோ அவ்வளோ பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்னோட ஆர்ட் மொத்தமா எக்ஸ்ப்ளோஷன் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஆர்ட் தானே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டே பாத்தீங்கன்னா அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இட்டாச்சி மூஞ்சில தூக்கி போடுற பாருங்க. இட்டாச்சி மூஞ்சில தூக்கி போட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே வந்து பஸ் பண்ண வைக்கிறாரு. பட் இட்டாச்சி வந்து ஈஸியா எஸ்கேப் போயிட்டாரு. அண்ட் இட்டாச்சிமே இதெல்லாம் வேலைக்காக வாடா சண்டை போட்டு உடனே கூட்டு போறேன்ற மாதிரி நம்ம இட்டாச்சிமே டெய்ட்ரா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டெய்ட்ராமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து தாங்க போற ட்ரீட் ஆயிட்டு உட்காந்துற நிலைமையில தான் இருக்கான். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க பாரு நான் வந்து உன்னை பீட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அங்க ஒரு சென்டிபீட் கிளே மாதிரி இருக்கு, அந்த சென்டிபீட் ஆர்ட் வச்சு நம்ம இட்டாச்சி வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இங்க பாரு யார் யாரை கேப்சர் பண்றா கொஞ்சம் நல்லா கவனிதான்னு சொல்லும் போது அப்பதாங்க தெரியுது நம்ம ஆல்ரெடி அவன் கெஞ்சிசன்ல போயிட்டோம்னு சொல்லிட்டு. சோ எப்படா என்ன பார்த்தேன் எப்படா கெஞ்சிசன்ல போனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்கிறாங்க டெய்ட்ரா. அப்பதான் அந்த பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஃபேஸ் எப்ப ஃபர்ஸ்ட் பாத்தியோ அப்பவே நீ அவன் கெஞ்சிசன்ல விழுந்துட்டேன், நீ இது வரைக்கும் சும்மா சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டல் இருந்து சன்ஷைன் ஆகும். சன்ஷைனுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி இருந்திருப்பாரு. சோ இட்டாச்சிய நம்ம டெய்ட்ராக்கு பாக்குறதுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆர்ட் நான் பார்த்ததே இல்ல, இது ஒரு வேற லெவல் எனக்கு ஒரு பிளெஸ்டிங் சொல்லலாம், சோ உன்னை கொல்றது நானா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டெய்ட்ராமே பாத்தீங்கன்னா இட்டாச்சி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஆர்டர்ஸுமே பில் டெவலப்பா உள்ள வந்துருச்சு. இவங்களுக்கு தேவையானது இன்னும் ஒரே ஒரு ஆளு, அந்த ஆளை நம்ம கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இனி யாரா கூப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஒரு கூடவே நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காரு. நல்லாவே மீன்ஸ் சும்மா டாய் ஃபைட் போய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹிடன்மே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் அறிவாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இங்க பாருங்க எல்லாம் எனக்கு வந்து ஜாயின் பண்ண அவசியமே இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் லார்ட் ஜாஸ்டின் இருக்காருல்ல அவரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன், அக்காட்சிக்கு எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, வெளியே போட அப்படின்ற மாதிரி ஹிடன்மே ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் அதை பத்தி கண்டிக்க மாதிரி இல்லைங்க. அந்த ஹிடனை போட்டு நல்லாவே பொழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹிடன்மே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கூல் ஹெட்டா இருக்காரு. ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, எதுக்கு வெளியே பண்றீங்கன்னு தெரியல, ஆனா என்னைய கொஞ்சம்
ஃப்ரீயா வருங்க, நான் வந்து ஃப்ரீ பீங்கா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாரு, லார்ட் ஜாசி நச்சு மைராஜா அப்படின்ற மாதிரி நம்ம காகுஸ் வந்து சொல்லிடுறா பாருங்க. என்னது என்னையோட கடவுளை பத்தி எப்படி அவனை தப்பா சொல்ல போச்சு, அப்போ உனக்கு கொன்னே ஆகணும், உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், நரவழி கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி திரும்பி ஒரு சண்டை போடுறாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்கு, நம்ம எட்டன் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கன்னு சொல்லலாம். அந்த காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெட்ஸ் வந்து கிக்குது, என்னடா அசல்ட்டா கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ கொலலாம் இல்லையா உனியே வந்து பாரியா அப்படின்ற மாதிரி பார்க்க வைக்கிறேன் பாருங்க. பார்த்தா நம்ம ஹிடன் வந்து இம்மார்டல் தானே, ஸோ இம்மார்டல் திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்பா டிஃபீட் ஆகிட்டேன், என் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுறது ரெடியான்னு சொல்லிட்டு ஒரு சும்மா இருக்கிறாரு. இங்கே பாரு நான் அப்பவே சொல்லிட்டேன், நான் வந்து அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியே இல்லை, நான் வந்து ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை, என்னை ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி என்ன தானே பண்ணா வருவா அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா இருக்கிறேன் பாருங்க. அப்பதான் ஹிடன்மே சொல்றாரு, நான் எது பண்ணாலும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் சொல்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சும்மா லிஸ்ட் போறாரு. என்னடான்னு பார்த்தா நீ வந்து எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க, ஒரு ரோக் நிஜமா மாறிட்டு இருக்க. சோ அஞ்சு கிரேட் நேஷன் உன்னை வந்து டார்கெட் பண்ணிட்டா ஒரு ஸ்ட்ராங் தான், ஆனா எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டா கண்டிப்பா சொல்றேன் உன்னை பிடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னை பிடிச்சாலும் என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹிடன் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை கொல்ல முடியாதுதான், ஆனா உன்னை ஃபீல் பண்ண முடியும், உன்னை ஃபீலிங் பண்ணிட்டா அப்புறம் உன்னோட லார்ட் ஜாஸ்டின்காக நீ யாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, அந்த ஃபீலிங் பண்ணிட்டா நீ ஒரு மர பொம்மை மாதிரி அப்படியே உட்கார வேண்டியதான் சொல்றாரு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹிடன் மேனு ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், இவன் சொன்னது உண்மைதான், நம்மள ஃபீல் பண்ணா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃபீலிங்ல இருந்து காப்பாத்துறதுக்காக உன்னை யாருமே தொடக்கூடாது அப்படின்னு இருக்கா அகாட்சிங்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோ, நான் உனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தரோம். ஹிடன் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம சரி ஓகே எனக்கு இதுல இருந்து லாஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்ல, அது மட்டும் இல்லாம உன் கூட இருந்தா ஏகப்பட்ட பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொடுக்க மாதிரி இருக்கும், என்னோட லார்ட் ஜாஸ்டின் வந்து சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு ஹிடன் பாத்தீங்கன்னா பொழச்சு போட்டுற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த அகாட்சிக்கிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் பாத்தீங்கன்னா ஹிடன் தான், ரொம்ப கூலடா இருப்பாரு, அவ்வளவு ஒண்ணு ஈஸியா வந்து கோவப்படுத்த முடியாது நம்ம ஹிடன். அண்ட் செகண்ட் யார் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா டெய்ட்ரா, ஐ மீன் நான் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லிட்டு இருக்கேன், பவர் லெவல் வச்சு சொல்லல. அதே மாதிரி உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே பாத்தீங்கன்னா இப்ப வந்து மொத்த குரூப்மே ஃபார்மேஷன் ஆயிருச்சு, நம்ம இப்போ வந்து ஹண்ட் வந்து ஆரம்பிக்கலாம், ஜிஞ்சுரிக்கே தூக்க போறோம்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 10 days நம்ம வந்து உருவாக்க போறோம், எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீடம் கொடுக்க போறோம், ஆனா இதை பண்றதுக்கு நிறைய பிளட வந்து பார்க்க வேண்டியிருக்கும், எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க, அதுக்கான டீம் தான் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பெயினுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அக்கார்ட் சிவா சுதத்தா அப்படின்ற மாதிரி, ஸோ வாங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதோட பாத்தீங்கன்னா இங்கே இருந்துதான் அக்கார்ட்சிக்கு ஃபார்மேஷனே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட விஷயத்தை விட்டுருக்கலாம், இல்லை ஏகப்பட்ட விஷயத்தை விடாம இருந்திருக்கலாம். ஸோ என்ன விஷயம் இதை பிடிச்சிருந்துச்சு, எந்த விஷயம் இது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதாவது விட்டுட்டேன், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லாதன்றையும் அதையும் இங்கே டைம் ஷோட மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ பெயின் வந்து கீழே ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காருல, ஸோ அந்த பெரிய ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒபிட்டு இருக்காருல்ல அந்த சைடு, ஐ மீன் சைடுல ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாமே. ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் சோலோலையும் டைப் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல கமெண்ட்ல, ஆனா இந்த வீடியோவும் எப்படி இருக்கு அதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும்ல. சோ அதுக்காகவாச்சும் கொஞ்சம் வாட்சி இந்த வீடியோவும் கன்சிடர் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.